இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ரிச் ரதர் தென் லுக்கிங் ரிச். நம்மள பல பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், என் கையில வந்து எப்பவுமே பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி ஆசை இருக்கவங்க எத்தனை பேர்த்துக்கு சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க தெரியும், அந்த சேமிச்ச பணத்தை எத்தனை பேருக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியும், இந்த சேமிப்பு பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு விஷயத்தையும் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி அடுத்த படிக்கு போயிட்டு இருக்காங்க. சோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த வீடியோல நம்ம 3 கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா இது புதுசா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் கட்டாயமா இதை திரும்ப பாருங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் தோணும், அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நம்மளாலையும் பணத்தை சேமிக்க முடியும், சேமிச்ச பணத்தை முதலீடு பண்ண முடியும். சோ இந்த கோல்டன் ரூல்ஸை நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல், ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட். என்னடா இது புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. சோ நம்மள பல பேத்துக்கு நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்கும், அண்ட் இந்த 20s டீனேஜ்ல இருக்கவங்க, 20s இருக்கவங்க, 30s இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வெளியில சுத்துறது ரொம்ப பிடிக்கும், இல்லைனா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். சோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட்னா எப்படி? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க? இப்ப நிறைய பேர் வந்து வெளியில நல்லா எக்ஸாட்டிக் பிளேசஸ்க்கு போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, அப்படின்னா நம்மளும் அப்படிதான் இருப்போம். சோ நான் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகணும், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, நானும் அவங்க கூட போய் நானும் என் அமௌண்ட்டை என்னோட பாக்கெட்ல இருந்து அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கட்டாயமா அதை நம்ம தவிர்த்துக்கணும். சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு லாவிஷா செலவு பண்றாங்க, சோ அந்த மாதிரி செலவு பண்ணும்போது அது வந்து தேவையில்லாத செலவுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போதைக்கு அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம், பட் பின்னாடி நம்மளோட அமௌண்ட் வந்து சேவ் பண்றதுக்கு நம்மளால முடியாம போயிடும், இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபீஸ் ஆகுது நம்ம செலவு பண்ணுவோம், எங்கேயாவது போகணும், இல்லைனா ஏதாவது சாப்பிடணும் ஹோட்டலுக்கு போய் அப்படின்னா. அந்த சமயத்துல நம்ம யோசிக்கணும், அவங்க கிட்ட நம்ம சொல்லணும், சாரி இது என்னோட பிளான்ல இல்லை, பிகாஸ் நான் வந்து சேவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி நான் பிளான் பண்ணிருக்கிறதுனால இந்த வருஷம் நான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லி எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கூட நீங்க இருக்கலாம், யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலையோ ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு வேணும், என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவிலான பர்ச்சேஸ் பண்றதோட டெஸ்ட், அதாவது பிஞ்ச் ஷாப்பிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்மளோட மூட் வந்து ரொம்ப ஸ்விங் ஆகுது, இல்லைன்னா நான் வந்து ரொம்ப கவலையில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்மள பல பேர் இப்போ பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். ஸோ இருக்கவே இருக்குது நம்ம கையில் ஒரு மொபைல் எடுத்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், எந்த பொருள் வாங்கலாம், இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ போயிட்டு ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன் அது தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட், எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு, இல்லை நான் கோபமா இருக்கேன், இல்லைனா எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி சோகமா இருக்கேன் அப்படிங்கும் போது தான் நம்ம இந்த வேலையை பண்றோம். ஸோ நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும், என்ன ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது, நான் எதனால இந்த ஷாப்பிங் போறேன், எனக்கு அவசியமே இல்லை. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஷாப்பிங்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க நம்ம அம்மா அப்பாலாம், ஒன்று தீபாவளி பொங்கல், இப்போ அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுற அளவுக்கு இந்த சம்மர் சீசனுக்கு அண்ட் வின்டர் சீசனுக்கு பிளஸ் சும்மா இந்த மந்த்துக்கு நான் ட்ரெஸ் வாங்கினேன், நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். பட் எதுக்காக அந்த ஷாப்பிங் எல்லாம்? ட்ரெஸ் வந்து நம்ம போடுறதுக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம், அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது. இந்த விஷயத்த நான் வந்து பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் பார்த்தேன். நம்ம ஏன் ஷாப்பிங் பண்ணுறோம், நம்மளோட ஹேபிட் வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரிகர் பாயிண்ட். ஸோ நான் கோவப்பட்டதுனால ஷாப்பிங் பண்ணுறேன், இல்லை நான் சோகமாக இருக்கிறதுனால ஷாப்பிங் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு வந்து ஒரு மாதிரி மூட் வந்து ஒரு மாதிரி இருக்கு அதனால ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அது ஹேபிட். செகண்ட் ஒன் தான் ஹேபிட். அந்த ஹேபிட் என்னவா ஆயிடுது? ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆயிடுது இல்லைங்களா? ஸோ தேர்ட், அதனால நம்மளுக்கு என்ன விஷயம் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். ஸோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட், அதுக்கான ரிவார்ட் வந்து ஹாப்பினஸ். இந்த ரெண்டும் ஒன்றா தான் இருக்கலாம், நம்மளுக்கு கோவம் வரலாம் அண்ட் அதை வந்து நம்ம ஹாப்பியாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த
சென்டர் இடைப்பட்ட இடத்துல இருக்க அந்த ஹேபிட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு நான் ரொம்ப காலமாக பேசாமல் இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். ஸோ என் மனசில் இருக்க ஒரு பாரம் வந்து குறையும், அதனால நம்ம வந்து அந்த ஷாப்பிங்கை தவிர்க்கலாம். அப்படி இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்கை வந்து கேட்கலாம். மியூசிக் கேட்டுட்டு நான் வந்து என்னோட மைண்டை டைவர்ட் பண்ணலாம். இல்லைன்னா அழகாக ஒரு வாக் போகலாம், இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் வெளியில் இருக்க அந்த ஃப்ரெஷ் ஏரை ஃபீல் பண்ணிட்டு வந்தால் கூட நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட் ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம அதிகமாக லாவிஷாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ட்ரிகர் பாயிண்ட் என்னவா இருந்தாலும் நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட் ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கட்டாயமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதிக அளவிலான ஷாப்பிங் பண்ணுறத டெஸ்ட் பண்ணணும். சரியா, கோல்டன் ரூல் நம்பர் 3 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பர் யூசேஜ். நான் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தடவை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட். இது எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருள் வாங்குறேன், இப்போ எனக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, அதுக்காக நான் ஷாப்பிங் போகிறேன். ஸோ போயிட்டு அங்கே இருக்க பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறேன், ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து லெஹங்கா யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ நானும் லெஹங்கா வாங்க போகிறேன் அப்படின்னு எடுத்தோன்னா அந்த லெஹங்காவோட காஸ்ட் வந்துட்டு 6,000-7,000 ருபீஸ் இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், அடுத்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும் அது வந்து நம்மளோட பீரோவில் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கும். கரெக்டா, ஸோ அதோட யூசேஜ் வந்து ஒரு நாள் நான் யூஸ் பண்ணுறதுக்கு 7,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறோம், அந்த ட்ரிப்புக்கு வந்து நான் போகிறேன், அங்கே சைட் சீயிங் அதிகமாக இருக்குது, அங்கே போய் நான் வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேமரா வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40,000-50,000 ருபீஸ் செலவு பண்ணி ஒரு கேமரா வாங்குகிறோம். ஸோ கேமரா வாங்கிட்டு அந்த ட்ரிப்பு ஒரு 2 days, அந்த 2 days மட்டும் நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கேமராவோட வேலை நெக்ஸ்ட் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ வரப்போகிறதா தான் இருக்க போகுது இல்லைங்களா. ஸோ ஒரு நாள் 2 நாள் நான் யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு நான் செலவு பண்ணுற பணம் எவ்வளவா இருக்குது, 40,000 இல்லை 50,000. ஸோ ஒரு நாளுக்காக நான் 40,000 செலவு பண்ணுறேன்னா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா அந்த செலவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம அவ்வளோ செலவு பண்ணி நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஷேர் பண்ண போகிறேன், அது நம்ம ஃபோனில் கூட ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ நம்மளோட செலவுகள் காஸ்ட் பர் யூசேஜ் எவ்வளோ இருக்குது, இதை நான் வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட செலவுகள் கம்மியாகும், அண்ட் அந்த அமௌண்ட் வந்து சேவிங்ஸுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேமிச்சு நம்ம ஒரு 2,000 ருபீஸ் கம்மி பண்ணினாலும், நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணினாலும், அந்த 2,000 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி மந்த்லி 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் அதாவது லாங் பீரியடுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த அமௌண்ட் வந்து 5 lakhs வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் யோசிக்கலாம், நம்மளோட செலவுகளை கம்மி பண்ணி அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸுக்கு கொண்டு வரலாம், நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ எப்போவுமே ட்ரீம் பிக், சேவ் ஸ்மால் அண்ட் இன்வெஸ்ட் ஸ்மால். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீம்ஸ் வந்து கட்டாயமாக ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆமாம் நான் இந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், தேவையில்லாத செலவுகள் இப்படி இருக்குது, உங்களை மாதிரி நானும் இது செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எத்தனை பேரை நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குட்டியாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேவிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு அழகான குட்டியான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.